நான் அம்மா அவங்க குட்டாங்க 3 லட்சம் என் பைய ஆட்டோ பிரசன்ட் பண்ணி கோபம் அடைச்சிடி இப்ப அவங்க இல்ல அவங்க கூட அதனால தப்பு வைக்க போட்டு என் பெத்தவள கூட அவங்கள நல்லா அம்மா வாடிச்சிட்டீங்க புரியுதா அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து நல்லா போயிட்டாங்க இன்னும் ரெண்டு நாள்ல போயிடுவேன்னு சொன்னாங்க சொன்னவங்க எப்படி திடீர்னு அம்மாவுக்கு மாரடி வந்ததுன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு அது கண்டிப்பா நீதி தெரியணும்னா ஒரு முதலமைச்சருக்கே இந்த நாட்டுல எது இல்லைன்னா மத்தவங்களுக்கு எப்படின்னா நம்ம எல்லாம் பொதுமக்கள் பொதுமக்கள் இதுவானா ஒரு மக்கள் நினைச்சா ஆட்சியை உருவாக்கலாம் ஆட்சியை அழிக்கலாம் எல்லா உரிமையும் மக்கள் கையில தானே இருக்குது எனக்கு அதை கண்டிப்பா தெரியணும்னா அம்மா எப்படி ஆனானே இந்த பெத்தவளுக்கு கூட நான் அழுவ மாட்டேன்னா இப்ப கூட சொல்றேன் என் பெத்தவங்க கூட காசு கொடுக்கல 3 லட்சம் நான் பெத்தவங்க கூட 3 லட்சம் கொடுக்கல என் பையன் ஹாஸ்பிட்டல் இருக்கு சொல்ல கேட்காம கொடுத்தாங்க நான் 3 லட்சம் போட்டோவை பார்த்துட்டு அம்மா இறந்தாங்க அப்போ ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க 4 மணிக்கே இறந்துட்டாங்க அப்படின்னு திடீர்னு கொஞ்ச நேரத்துல வந்து இல்ல அவங்க உயிரோட இருக்காங்க இது என்ன எப்படி வந்து ஒரு மீடியாவுக்கெல்லாம் வந்து ஏமாத்துறாங்க எப்ப இதான் இறந்தாங்க இந்த அம்மா இதெல்லாம் யார ஏமாத்துறது என்ன செய்யறது ஒண்ணும் புரிய மாட்டேங்குது ரொம்ப மர்மமா இருக்கு தயவு செஞ்சு இந்த இதுக்கான அம்மா என்ன காரணத்தை கண்டுபிடிச்சு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் ரொம்ப நல்லா இருக்கும் மக்கள் இன்னும் வந்து விழிப்புணர்வா இருக்காங்க அம்மா மாதிரி இருக்கணும் ஆனா அம்மா இப்ப எல்லாரும் காமிக்கிறதோட அப்பவே கொஞ்சம் உயிர் காமிச்சிருக்கு நம்ம தான் இருக்கிறோம் அப்ப எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அவங்க முகத்தை காட்டணுமா காட்டக்கூடாது பெரிய ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருந்தா கூட அம்மா பழிச்சிருப்பாங்க இல்ல காமிச்சிருப்பாங்க எதுக்கு இந்த மாதிரி பெரிய டாக்டர் வர வைக்க